அரியலூர் மாவட்டம் திருவானூர் முதல்நிலை ஊராட்சிக்கு சொந்தமான கட்டண பொது கழிவறை கடந்த 2 மாதங்களாக மூடப்பட்டு இயங்காததால் தற்போது அக்கட்டடம் மது பிரியர்களின் திறந்தவெளி பாராகவும் நோய்களை பரப்பும் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடமாகவும் மாறியுள்ளது. திருவானூர் பேருந்து நிலையத்தில் கட்டண பொது கழிவறை கடந்த 2010 கட்டப்பட்டு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் டெண்டர் விடப்பட்டு இயங்கி வந்தது. இந்த கட்டண பொது கழிவறையினால் திருவானூருக்கு வரும் பயணிகளும் பொதுமக்களும் மற்றும் திருமலப்பாடி ஏலக்குறிச்சி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் சேதமடைந்த இந்த பொது கழிவறையை இடித்துவிட்டு புதிதாக கழிவறை கட்டப்போவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கு ஊராட்சி நிதியும் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 31 மூடப்பட்டது. ஆனால் பயன்பாட்டில் இருந்த ஊராட்சிக்கு சொந்தமான இக்கட்டண பொது கழிவறையை 2 மாதங்களாகியும் இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. மேலும் இக்கட்டண பொது கழிவறை கடந்த 2 மாதங்களாக இயங்காத காரணத்தினால் தற்போது மது பிரியர்களின் திறந்தவெளி பாராகவும் மேலும் டெங்கு மலேரியா மற்றும் பன்றிக் காய்ச்சல் போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடமாகவும் மாறி வருகிறது. எனவே புதிதாக கட்டப்போவதாக சொல்லி மூடப்பட்ட இந்த பொது கழிவறையை உடனடியாக திறக்க வேண்டும் அல்லது உடனுக்குடன் புதிய கழிவறையை கட்ட வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒன்றிய மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.